அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது? இட் இஸ் தி ஃபெயிலூர் ஆஃப் தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க, எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா? என்ன பண்ணுறாரு இந்த அரசாங்கம்? என்ன பண்ணி கொண்டு இருக்கு? ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? அதனால் இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறார். மருத்துவர்களுக்கு நோயாளிக்கு சரியான அணுகுமுறை இல்லைன்ற ஒரு குற்றம் சொல்கிறாங்க சார். அதுதான் சொன்னேன், நீங்கள் இந்த திராவிடன் ஸ்டாக் பத்திரிகைலாம் இருக்கீங்கள, அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு, நீங்கள் டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அதுதான் வேண்டாம், இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க இருங்க. டோன்ட் ஓவர் ரைட் மீ. அணுகுமுறை எங்க அப்படின்றத கேக்குறோம். நீங்க அதுக்கான திராவிடன் பத்திரிகை டாக்டர் அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப். உங்க ஒரு ஆளோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் போல் பத்திரிகையாளர் கூட்டம் கால்பணும். அமைதியா இருங்க. யூ ஃபர்ஸ்ட் யூ அலோ மீ டு டாக். டோன்ட் பீ அன் இன்டிசன்ட் ஃபெலோ. அமைதியா இருங்க. நான் சொல்றேன், மருத்துவர் மீது தேவையான மருத்துவர் இருக்கணும்னா அது யார் செய்யணும்? ஹெல்த் மினிஸ்டர். நீங்க பொதுமக்கள் இந்த டாக்டர் தாக்கப்படும் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்குமானால் இந்த போராட்டம் நடந்திருக்காது, இந்த துர்பாக்கியமான சம்பவம் நடந்திருக்காது. அதுக்கு யார் காரணம்? மா சுப்பிரமணியம் காரணம், ஸ்டாலின் காரணம், உதயநிதி காரணம். நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல, ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார், அதனால போராட்டம், அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம். புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போகணும். ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கத்தினால்தான் இந்த மாதிரியானதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஓகே, தேங்க்யூ. அந்த பையன் சார், விக்னேஷ்ன்ற பையன் வந்து டாக்டர் மீது தனிப்பட்ட காரணத்துல மோதல, அதாவது நாயுடத்தோட பாத்திரத்துல வந்து அவர் வந்தாரு. அதாவது ஒரு டாக்டரை தாக்கின ஒரு சமூக விரோதிக்கு எதிராக விரோதிக்கு ஆதரவா பேசாதீங்க. சூழ்நிலை இருந்தா நீங்க வீட்டுல இருந்து செத்த இருங்க மிஸ்டர். இங்க பாருங்க, டோன்ட் பிகம் அன் அர்பன் நக்சல் அண்ட் சப்போர்ட் எ கிரிமினல். ஏன்னா வீட்டிலிருந்தே அவரை டாக்டரை கொலை செய்யணும்னு வீட்டிலிருந்தே கத்தி எடுத்துட்டு வந்திருக்கிற நபருக்கு நீங்களாம் ஆதரவா இருப்பீங்களா? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க. அதுக்காக அருவாள் எடுத்து வெட்டுவாரா? இல்ல, அதுக்கு அருவாள் எடுத்து வெட்டுவாரா? அதை நியாயப்படுத்துவீங்களா? இது நீங்க ஊடகம், ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரைட், நல்லது.